நான் சித்தூர் முருகேசன். அம்மன் சதநாமாவளி இதுல வரக்கூடிய அந்த அம்மனின் 100 பெயர்கள் அதை பற்றிய விளக்கம் இப்ப தொடருது. இதுவரைக்கும் 2 பெயர்கள் விளங்கியிருக்கேன், இன்னைக்கு வந்து 3வது பெயர். பெயர் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நாம ஆரம்பத்தில் இலக்கிய வித்தாச்சு. ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட். பட் இந்த விளக்கம்லாம் வந்து எதுக்குன்னா, நீங்க வந்து மந்திரம் படிக்கும்போது கடங்காரணியோ இல்ல அடுத்தவன் மஞ்சாதியோ நினைக்கப்படாது. ஒரு பேரை படிக்கும்போது அந்த பேரை பத்தி ஒரு 10 MB டேட்டா உங்க மைண்ட்ல ஸ்டோர் ஆயிருந்தா அது வந்து ஏதோ ஒரு 2 KB அப்படி மின்னல் மாதிரி வந்து போகும். அப்பதான் வந்து அந்த பேரை நீங்க வாசித்ததற்கான அந்த பலன் வந்து கிடைக்கும். இப்ப நான் வந்து ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த மூளைங்கிறது எண்ணங்கள், எண்ணங்கள்ன்றது வார்த்தைகளா பதிவாயிருக்கு. அந்த வார்த்தைகளை எல்லாம் உயிச்சு கட்டணும்னா இன்னொரு வார்த்தையை விடணும். சில வார்த்தைகள் வந்து கான்சியஸ் சப்கான்சியஸ் எல்லாம் தாண்டி அன்கான்சியஸ்ல கிடக்கும். பாதாளிகள்ஸ் மாதிரி போட்டு இழுக்கணும் எல்லாத்தையும். அதுக்கு வந்து இந்த நாமா இதுவும் வார்த்தை தானே, இதுவும் ஒரு வார்த்தை தான். ஏன் ஒரு மேட்ரு வந்து நல்லா புரிஞ்சுக்கணும்பா. ஓஷோதா ரொம்ப அழகா சொல்லுவார், உன் காலில் ஒரு முள்ளு குத்திக்கிச்சு, அந்த முள்ளை எடுத்துக்கிட்டா பண்ற ஒரு ஊசியோ பின்னோ தேடுற இல்லையா. அந்த முள்ளை எடுத்த பிறகு அந்த ஊசியோ பின்னே என்ன பண்ற, ஊசியோ பின்னா எடுத்து வச்சிடறாங்க கரெக்டா. அது மேட்ரு. அதாவது நீ இத்தனை நாமாக்களை வந்து ஜபிக்கிறதே எதுக்குடானா, இதனால உபயோகம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ பல லட்சக்கணக்கான புஸ்தகங்களை படிக்கிறது எதுக்குடானா, புஸ்தகம் படிக்கிறதுனால உபயோகம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது. கடவுளை வந்து இத்தனை உருவங்கள்ல நாம வந்து வணங்குறது தியானம் பண்றது எதுக்குடானா, இதெல்லாம் கடவுள் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அது இது வந்து என்னடா ஃபீடட் நாலேஜா இருக்கக்கூடாது, உன்னுடைய அனுபவத்திலிருந்து வரணும், உன்னுடைய அனுபவத்திலிருந்து வரணும், அப்பதான் அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். புத்தர் புத்தர் வந்து ஞானத்தை தேடி கிளம்பிடுறாரு. கடைசி கடைசி என்னது, இன்னைக்கு வந்து ஒன்னு நான் சாவணும் இல்லை எனக்கு நடக்க வேண்டியது நடக்கணும் அப்படின்ற கண்டிஷன்ல இருக்கிறாரு. தொடர்ந்து உண்ணாவிரதம். இது வந்து என்னடா, இந்த உண்ணாவிரதம் வந்து என்னடா பண்ணணும்னா, உடம்பு வந்து உடம்ப சாப்பிட்டு சஸ்டெயின் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி அவர் வந்து அது ஏதோ ஒரு நதியில வந்து நடந்து போறாரு, அந்த நதியில வந்து தண்ணி எவ்வளோ போகுதுன்னா அவர் பாதத்தை நினைக்கிற அளவு கூட போல, ஆனா அதை கூட தாங்க முடியல அவரால், தள்ளாடுறாரு. அப்படி ஒரு கண்டிஷன்ல போயிட்டு உக்காடுறாரு. அங்க அவருக்கு வந்து அந்த ஞானம்ங்கிறது வருது, புரியுதா. இப்போ இவர் வந்து ரிட்டர்ன் போறாரு அப்புறமா அரண்மனைக்கு, போனா பஞ்சாயத்து கேக்குதான், ஏன்னா எங்கேயோ போய் நீ காடா கீச்சுது, இங்க கீச்சிருக்க முடியாதான்னு. அது முடியாது. அதனால என்னடானா, இரும்பு வந்து நல்லா காயணும், பழுக்க காயணும். அப்போ ஒரு அடி விட்டா அது ஒரு ஷேப்புக்கு வந்துருக்கு. அந்த மாதிரி இப்போ நான் வந்து நாரத பக்தி சூத்திரம் இருக்குது, அது வந்து நாரதர் வந்து எத்தனை விதமான பக்தி இருக்குதுன்னு டிஃபைன் பண்றாரு. எல்லாம் டிஃபைன் பண்ணி முடிச்சுட்டு கட்சியில் என்னடா சொல்றாருன்னா, இது வரைக்கும் எத்தனை பேர் பிறந்து செத்தானோ, இன்னைக்கு எத்தனை நாய் வாழ்ந்து நிற்குதோ, எதிர்காலத்துல எத்தனை நாய் பிறக்க போகுதோ, ஒவ்வொரு நாய்க்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்குது, எல்லாமே பக்தி தான், என்னது எல்லாமே பக்தி தான் அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி இப்போ வந்து இதெல்லாம் வந்து என்னன்னா, இப்போ இது எல்கேஜி மாதிரி வச்சுக்கோ, நாமஜபம் நாமஜபம்ன்றது எல்கேஜி. நீ வந்து எல்கேஜி படிக்கிற குழந்தைக்கு இதெல்லாம் நம்மளுக்கு எதிர்காலத்தில் உதவாதுன்னு தெரிஞ்சா அது படிக்குமா, படிக்க நம்ம என்ன சொல்றோம், ஏன்னா இதெல்லாம் படிக்கணும், வச்சா நெய்யும் திட்டு வரும், நெய்யும் திட்டு வந்தால் நெய்யும் சாக்லேட் வாங்கிக்கலாம் சும்மா. அது அதே போலதான் இது கூட. அதாவது வந்து என்னடானா, இது தேவையில்லாது, இது உபயோகம் இல்லாது அப்படின்னு நீ எவ்வளவு உபயோகமான வேலையை செய்தாலும்
அது பத்திபிச்சாக வராது. அதாவது வந்து என்னன்னா உன்னுடைய மனசுதான் எல்லாத்துக்கும் வந்து ஒரு மதிப்பு கொடுக்கும். இப்போ விவேகானந்தர் சொல்வார், இந்த படைப்புலேயே உன் மனசை விட வலிமையானதோ உயர்ந்ததோ சக்தி வாய்ந்ததோ ஒரு பொருள் கிடையவே கிடையாது. அப்படி ஏதாவது ஒரு பொருள் இருந்ததுன்னா உன்னுடைய மைண்ட் வீக்கா இருக்குதுன்னு அர்த்தம். அங்க முடிச்சிட்டாரு ஜோலியர். அந்த மாதிரி இப்போ இந்த நீ எதை செய்தாலும் என்னது எதை செய்தாலும் நீ அதுக்குன்னே பிறந்த மாதிரி செய்யணும். இப்போ விவேகானந்தர் விவேகானந்தர் வந்து என்னடான்னா தியானம் பண்ணுவாரு, யோகம் பண்ணுவாரு, புரியுதா? அதாவது அவருடைய வில் அப்படிங்கிறது வந்து பயங்கரமான வில், புரியுதா? அதாவது வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் கிட்ட இவர் சும்மா போய் வந்துருக்கிறார். அந்த டைம்ல ராமகிருஷ்ண பரமஹம்சர் கிட்ட ஒரு ஆள் வந்து போய் நிற்பான். அவன் ஏழை குடிசையில் இருப்பான். அவன் இஷ்டத்துக்கு இந்த சாமி சிலைகள் எல்லாம் சேர்த்து 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 குடிசை ரொம்பி போய் அவனுக்கு படுகத்துக்கு இடம் இல்லாம விழிப்படுத்துவான். விவேகானந்தர் என்ன பண்றாருன்னா இவன் இந்த மாதிரி நாசமுத்து போறானே அப்படின்னு சொல்லிட்டு இவரு உட்காந்துன்னு அவன் மைண்ட கண்ட்ரோல் பண்றாரு. அவன் என்ன பண்றான், எல்லாத்தையும் வாரிய தும்பு கங்கையில போட்டுருக்கிறான். ஒண்ணுன்னா சாமிங்க ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து திட்டுறாரு, ஏய் அந்த மாதிரி எல்லாம் அடுத்தவனுடைய கர்மாலாம் நம்ம குறுக்க போகலாம், அதெல்லாம் தப்பு. அந்த மாதிரி விவேகானந்தர். ஆனால் அவர் வந்து குதிரை ஏற்றம் பண்ணுவாரு, கடலா கட்டை சுத்துவாரு, மாட்டுக்கறி சாப்பிடுவாரு, மீன் சாப்பிடுவாரு, புரியுதா? கஞ்சா அடிப்பாரு. அதாவது நீ எதை செய்யறியோ அதுக்காகவே பிறந்த மாதிரி, அதை தவிர வேற வேலையே இல்லை அப்படின்ற மாதிரி செய்யணும் கமிட்மெண்டோட. அப்பதான் அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். இப்ப ஏற்கனவே வந்து அத வால்மீகி மேட்டர் சொன்ன இல்லையா, அவனுக்கு ராமான்னு கூட சொல்ல வரல, மரான் தான் சொல்றான். ஆனா அவன் அதுக்குன்னு பிறந்த மாதிரி செய்யலான். அதனால என்ன ஆச்சு, மரா 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 மரான்னு சொல்லும் போது அது ராமான் மாதிரி பேசி, புரியுதா? இப்போ அது வந்து ஒரு டெக்னிக். இப்போ நீ மரா 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 மரானுனா ராமா வராது. அது ஏதோ ஒரு அந்த வித்தை வந்து அவனுக்கு அன்எக்ஸ்பெக்டடா மேலேருந்து லிங்க் ஆயிடுச்சு. அந்த மாதிரி விஷயம். அதனால இது வந்து இந்த ஆன்மீகம்ன்றது வந்து அகாடமிக் மாதிரி கிடையாது. இது ப்ரீகேஜி, இது எல்கேஜி, இது யூகேஜின்னு எல்லாம் விவேகானந்தர் சொல்லுவார். திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு இன்னைக்கு வந்து உலகமெல்லாம் என்ன புகழலாம், நான் பெரிய ஞானி ஆகலாம், விஞ்ஞானி ஆகலாம், புஷ்பத்தாக்கலாம், அதெல்லாம் வந்து என் மயிரோட சமம். நான் வந்து என்னுடைய குரு ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய அடிமை, நான் வந்து அவருடைய வேலைக்காரர், அதுலதான் எனக்கு திருப்தின்னு சொல்லுவார். அந்த மாதிரி இது எல்லாமே வந்து என்னன்னா ஸ்டேட் ஆஃப் மைண்டு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த பேரை எடுத்துக்கலாம், என்னது அகிலாண்டேஸ்வரி, அகிலம் அப்படின்னா என்ன, எல்லாம் அகிலாந்திர பிரதேஷ் எல்லா ஆந்திரமும் இல்லையா, அகில உலகம் அப்படின்னா எல்லா உலகமும், அண்டம் அப்படின்னா சொன்னீங்க, அண்டம்னா வந்து அண்ட சராச்சர பிரபஞ்சங்கள் என்னும், புரியுதா? அண்டம் முட்டைன்னு அர்த்தம் அவ்வளவுதான், புரியுதா? அதாவது வந்து இந்த உலகம் வந்து முட்டை வடிவத்தில் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது அப்படின்னு சொல்றான். இதே வந்து குழந்தை எப்படி பிறக்குது, பெண்ணில் இருந்து அந்த அண்டம் ரிலீஸ் ஆகுது, கரு முட்டை, அது போய் இந்த ஸ்பெர்ம் தொலைக்குது, தொலைக்கும் போது அந்த குழந்தை உற்பத்தி ஆகும், அதையும் அண்டம் தான் சொல்றான், இதையும் அண்டம் சொல்றான், புரியுதா? அகில அண்டம் என்னது, வெறும் அண்டம்னு சொல்லல இல்லையா, அண்டம் கூட சொல்லலாங்க, அண்ட பரமேஸ்வரி சொல்லி கொள்ளலாங்க, அகில அண்ட பரமேஸ்வரின்னா அகில அண்டம் அப்படின்னா வெளியே இருக்கிற அண்டம், உள்ள இருக்கிற அண்டம் எல்லாம் சேர்ந்து அது ஈஸ்வரின்னா ஏற்கனவே சொன்ன ஓனர் தலைவி. இங்க வந்து பரமேஸ்வரின்னு சொல்றான், பரம் அப்படின்றது ஒரு டிஃப்ரெண்ட் வேர்டு, அதாவது இகம் என்ன உள்ளம், நீ இங்க உட்காந்து இகம் அப்படின்னா உன் மனசுக்குள்ளும், இகம்னா இந்த உலகத்துல, பரம்
இந்த உலகத்துக்கு சம்பந்தம் இல்லாம இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் வந்து என் பிதா என் பிதா என் பிதான்னு பேசுவார். இந்த பன்னாட பரதேசி நாயங்கள்லாம் என்ன நினைச்சுக்குது, யாரோ ஒரு ஆள் எங்கேயோ தாடி மீசியோட உட்காந்துக்கிறான் அப்படின்னு நினைச்சுக்கலாம். அது கிடையாது, அது வந்து பரம பரமபிதா. அதாவது இந்த உலகத்துக்கு சம்பந்தம் இல்லாது. இப்போ ஆண்டாள் ஆண்டாள் வந்து கிருஷ்ணனை வந்து வா வந்து என்னை கட்டி குடிச்சிக்கோ எனக்கு முப்பம் கொடு என் புறவை அவருன்னெல்லாம் சொல்கிறா. அது வந்து அவருடைய மனோராஜ்யம். அந்த மனோராஜ்யம்ன்றது எங்கே இருக்குது, இங்கே இல்லை எங்கேயோ இருக்குது. அதுக்கு தலைவி இப்போ அகிலாண்டு இப்போ ஒரு 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 பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு வந்து பிறக்கும் போதே என்னது பிறக்கும் போதே அந்த கரு உற்பத்தி ஆகுவார். அப்பவே அவள் வந்து வாழ்நாள் முழுமைக்கும் ரிலீஸ் பண்ண வேண்டிய அந்த எக்ஸல்ஸ் அவளுடைய ஓவரிஸ்ல ஸ்டாக் ஆகிடும். புதுசா வர்றது கிடையாது, புதுசா உற்பத்தி ஆகாது ஆல்ரெடி. அதான் அகிலாண்டம் அப்படின்றது. இப்போ இந்த படைப்பு இதில் வந்து அவர் ஒருத்தர் இதுல வீல் சேர்லயே இருந்து செம்மையா கலைக்கணும் பேர் மாதிரி அந்த வந்து ஒரு தியரி சொல்றான். இப்போ வந்து எல்லாம் என்ன சொல்றான், இது வந்து ஒரு பிக் பேங், ஒரு பெரிய வெடிப்பு நடந்துச்சு. அந்த வெடிப்புல வந்து எல்லாம் சேரி அந்த ஹீட் எல்லாம் கூல் ஆகி அதுல இருந்துதான் இந்த படைப்பே உருவாச்சு அந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீட்னால படைப்பு வந்து விரிவடைஞ்சு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இவர் வந்து என்னடா சொல்றா, ஒரு பக்கம் விரிவடைஞ்சுக்கிட்டே போகுது இன்னொரு பக்கம் சுருங்கிக்கிட்டே வருகிறான். புரியுதா அவனுங்க? இப்போ இந்த சூடு சூடுன்றது ரொம்ப முக்கியம். ஒரு முட்டை பொரியுது, அது எப்படி பொரியுது, தாய் கோழியினுடைய சூட்டுனால இதுவாகுது. இப்போ உடம்பு நம்ம உயிரோட இருக்கிறோம், அது காரணம் டெம்பரேச்சர் இல்லையா? டெம்பரேச்சர் கூடனா சங்கு ஊதிடுறான், டெம்பரேச்சர் குறைஞ்சாலும் சங்கு ஊதிடுறான். அந்த மாதிரி இந்த வெடிச்சிருப்பார், அந்த வெடிக்கும் போது ஏற்பட்ட வெப்பம். இப்போ வந்து இந்த அம்மனுக்கு வந்து நிறைய பேரெல்லாம் வரும், ஜோதிர்மயின்னு வரும். ஜோதினா என்ன, வெளிச்சம். வெளிச்சத்துல சூடு கொடுக்க வருது இல்ல, நீ போட்டோகிராஃபர் தானே, போக்கஸ் லைட் வச்சா என்ன ஆகுது, ஊத்து இல்ல பத்திகளோட போயிட்டு நிறைய இடத்துல. அந்த மாதிரி அதாவது அகிலம், அகிலம்னா ஆள் அண்டம், ஆள் உள்ளோ வெளியோ பக்கத்துல அக்கத்துல எல்லாம் அவ தலைவி. ஆனா இங்க உட்காந்து இது பண்றது கிடையாது, பரம் எல்லாத்துக்கும் வெளியே இருக்கிறா. அதை புரிஞ்சுக்கணும், புரியுதா? இப்போ ரொம்ப ஆளுகள்லாம் வந்து ஜோதிக வந்து இது இப்போ மாரியம்மான்னு வச்சுக்கோ, திருச்சி பக்கத்தில் போய் வந்தோம் என்ன ஏரியாத, ஏதோ ஒன்று அங்கே குடியிருப்பவளே, மாங்காட்டில் குடியிருப்பவளே, எங்கள் பின்னால வீட்டில் குடியிருப்பவளேன்னுவான். பரம் வெளியோ, என்னது வெளியோ. இப்போ இங்கே வந்து ஒரு கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோ, கடவுள் வந்து எங்கேயுமே கிடையாது, என்னது கடவுள் எங்கேயுமே கிடையாது. கடவுள் வந்து உனக்குள்ள பிறக்கணும், கடவுள் உனக்குள்ள பிறக்கணும். இப்போ ஆரம்ப கட்டத்தில் வந்து எனக்கு ஒண்ணுமே புரியாது, டீப் மெடிடேஷன் இருக்கும்போது திடீர்னு குழந்தை ஒரு சத்தம் கேட்கும். இது இங்க அத்தம் பிறகு குழந்தை எதுக்கு சாய்ஸே இல்லையே, ஏன் என்னடா கேக்குது, சரி ஏதோ நம்ம பிரம இருக்கும் நம்ம இது இருக்கும். ஆனால் அப்படி கிடையாது, உனக்குள்ள பிறக்குது அது. புரியுதா அவனுங்க? அதாவது வந்து நீ இங்க பண்ற எல்லா காரியமும், என்னது நீ ஒரு உருவத்தை வச்சுக்கிற, கும்பிடுற, தேங்காய் உடைக்கிற, பூ வைக்கிற, இது பண்ற எல்லாமே, பேரை சொல்ற, ஜபிக்கிற, ஸ்துதிக்கிற, என்னென்னவோ பண்ற எல்லாமே எதுக்கு தெரியுமா சொல்லு. எனக்குள்ள ஒரு ரிமைண்ட் பண்ணிக்கிறேன். எதுக்கு ரிமைண்ட் பண்ணிக்கிற? இப்போ அது என்ன இதுவா, ஏடிஎம் பாஸ்வேர்டா ரிமைண்ட் பண்ணிக்கிறது, அதனால என்ன லாபம்? எனக்குள்ள ஒரு உணர்வு உருவாக்கத்தான் இருக்கலாம். இப்போ வந்து சரி, அந்த உணர்வு என்ன பண்ணுது,
ஒரு கரெக்ட் ரேக் கூட்டும் போது ஒரு வெங்காயமும் கிடையாது. அதாவது வந்து இங்க தீரி என்னடாங்கா, உன்னுடைய உயிர் வந்து பிரியுது பத்தியா, உயிர் பிரியுது பத்தியா, அந்த மைக்ரோ செகண்ட், அந்த மைக்ரோ செகண்ட்ல நீ என்ன நினைக்கிறியோ அதுக்கு சம்பந்தப்பட்ட பிறப்பு தான் உனக்கு. நீ வந்து வாழ்நாள் எல்லாம் அம்மனையே நினைச்சிட்டு இருந்துட்டு அவர் ஏன் செட்டாரு அப்படிதான் சாவத்துக்கு முன்ன பாத்ரூம்ல லைட் வேஸ்டா எரிஞ்சு பாரு நிறுத்தினாராம். அவர் அடுத்த ஜென்மத்துல எலக்ட்ரிஷியனா பிறந்தாரா என்ன தெரியாது. அந்த மாதிரி அந்த உயிர் போற நேரத்துல இந்த கர்மம் ஏதாவது ஒண்ணு ஞாபகம் வந்துடாதா, இது எதையாவது நினைச்சிட மாட்டோமா, ஒரு நல்ல பொறுப்பு கிடைக்காதா அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் பண்றோம். ஹிஸ்டரிய சொல்றேன். அதாவது புரூட்டஸ் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு, அவனுக்கு வந்து ஜூலியஸ் சீசர், ஜூலியஸ் சீசரும் புரூட்டஸும் ஃப்ரெண்ட்ஸ். ஜூலியஸ் சீசர் வந்து என்னடா பண்றான்னா, சரித்திரம் இது கதை கிடையாது, அவனுக்கு குரு ஒருத்தர் இருப்பார், அவனுக்கு ஆப்படிச்சுட்டு இவன் கிங் ஆயிடுவான். இந்த கூட இருக்கிற புரூட்டஸ் கீட்டஸ் எல்லாம் இவனுக்கு ஜட்ஜ் எடுத்துக்கும். அது வந்து இப்ப இப்ப இப்படி பார்லிமெண்ட் எல்லாம் நடக்குது, அந்த மாதிரி ஒரு ஒரு பம்மாத்தான ஜனநாயகம் வச்சுக்கேன், கடைசி முடிவு ராஜாவா எடுப்பான். ஆனா இருக்கிற கலவாடிகள் ஏதோ ஒரு ஏதோ உலகம் இப்ப உளறி கொடுத்து இருப்பான். அது மாதிரி அந்த செலக்ட் மாதிரி ஏதோ நடக்குது. இவன் பாரு எந்த குருவுக்கு ஆப்படிச்சு அவனை கூட்டிட்டானோ அவனுக்கும் ஒரு பெரிய செலவு வச்சிருப்பான் எங்க இதுல ராஜசபையில. இப்ப வந்து என்ன யாரோ ரெண்டு மூணு பேர் வந்து குத்திடறானு அப்படியே தட்டி தடுமாறி போய் அந்த செலை மேல விடுவான். அவனை பிடிச்சி தூக்கி அவன் புரூட்டஸ் சென்டர் குத்துவான். அதான் டைலாக் யூடியூப் புரூட்டஸ் சென்டர். இப்போ இது வந்து எப்போ நடந்துச்சு இல்ல, எங்கேயோ நடந்துச்சு இல்ல. இப்ப ஆந்திராவில எடுத்துக்கோ, சந்திரபாபு நாயுடு என்டிஆர் கரெக்டா. இப்ப சந்திரபாபு நாயுடு என்டிஆருக்கு பெரிய ஆபாசுருவி, என்டிஆர் டிக்கெட் போட வச்சு என்டிஆருக்கு பெரிய பெரிய செலவெல்லாம் வச்சு பண்ணுகிறானா இல்லையா. இதுல இருந்து என்ன தெரியுது, ஒரே விதமான மனிதர்கள் ஒரே விதமான எண்ணங்களுடன் மீண்டும் 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 திறக்கிறான். போட்டு கலாரிட்டு ஆளுக்கு ஒரு கை கொடுத்துரு. அதான் இந்த நாயகம் வாழ்க்கை. இவனுக்கு வந்து என்னடா நினைக்கிறானுங்க, உலகத்துல எவனுக்குமே எனக்கு நடந்த மாதிரி நடந்தது இல்லை, என் ஒருத்தனுக்கு தான் நடக்குதுன்னு நினைக்கிறான். ஒரு மயிலும் கிடையாது. உனக்கு ஒரு சம்பவம் நடக்குதுறான்னா அது ஏற்கனவே பல லட்சம் கோடி பேருக்கு நடந்திருக்கு. எதிர்காலத்திலும் பல லட்சம் கோடி பேருக்கு நடக்க போகுது. அதாவது இந்த படைப்பனுடைய பிரம்மாண்டத்துல நம்ம வந்து என்னன்னா தூசி இருப்பாரு. தூசை வந்து நான் ஒரு எத்தனையோசம் ட்ரில்லியன் பங்கா பிரி, அதுல ஒரு பங்கு கூட கிடையாது. இங்க வந்து என்னடா மேட்டடானா, மனுஷனுக்கும் மத்த ஜீவராசிகளுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ், மனுஷன் வந்து நான் அப்படின்றத உணர்றான். தன்னிலிருந்து எதிர்க்க இருக்கிறத பிரிச்சு பாக்குறான். இது நான், இது மினி ஃபேன், இது நான், இது மொபைல் கேமரா. இதே நீ வந்து குழந்தைகிட்ட போனா அது மரபாஜி உண்மையும் பாப்பான்னு தான் சொல்லும், பாலையும் பாப்பான்னு தான் சொல்லும். அப்புறம் நம்ம கத்து கொடுத்து அதை கெடுத்துருவாங்க வேற. அது மாதிரி இதெல்லாம் வந்து என்னடானா சப்ஜெக்ட் வந்து ரொம்ப பெருசு. இப்ப இது வந்து என்னடானா, இது ஒரு பெரிய மலை இதுப்பா, அந்த மலையை வந்து பெரிய இது உண்டு, அதை உடையணும். உடையணும்னா அதுக்கு கரெக்டான பாயிண்ட தேர்ந்தெடுத்து தம்மாத்துக்கு ஓட்டை போட்டு கரெக்டா தோட்டா வச்சு கரெக்டா கொளுத்தி விட்டுனா உடையும்.
அந்த மாதிரி தான் இதெல்லாம் நம்ம வந்து உபயோகிச்சுக்கணும். எது ஜபம் ஆகட்டும், நாமாவளி ஆகட்டும், தியானம் ஆகட்டும், இந்த ஜபம் கூட பரவாயில்ல, என்னது ஜபம் கூட பரவாயில்ல, சைக்கலாஜிக்கலா கூட உதவுது. இந்த தியானம் இருக்காரு, இதுதான் பெரியது பாகுரு, என்னது பெரியது பாகுரு. அதாவது வந்து ஓஷோ சொல்லுவாரு, தியானத்தை அறியாதவன் எத்தனை நாள் தியானம் பண்ணாலும் அவன் தூக்கத்தில் இருக்கிறான். இதே ஒரு தியானி தியானிக்கிறத தெரிஞ்சுக்கணும், அவன் தூங்கினா அது தியானமா மாறிடும், அவன் சாப்பிட்டானா அது தியானமா மாறிடும், அவன் எழுதுனா அது தியானமா மாறிடும். புரியுது அவனுக்கு? அந்த மாதிரி இதெல்லாம் வந்து என்னன்னா இது வந்து சும்மா ஒரு டோக்கன் மாதிரி, ஒரு டோக்கன் நான் சொன்னேன் இல்லையா, இத்தீரி புஸ்தகம் படிக்கிறது எதுக்கு, படிக்கிறதுனால உபயோகம் தெரிஞ்சுக்கிட்டு அதை நீ வந்து புஸ்தகமே படிக்காம சொல்லக்கூடாது. அதே மாதிரி இந்த நாமஜபம் இது எல்லாம் பண்றது எதுக்கு, இதனால உபயோகம் இல்லை அப்படின்னு நீ அனுபவபூர்வமா தெரிஞ்சுக்கிட்டு நீ அதை செய்யாமே வந்து அதனால உபயோகம் சொல்லக்கூடாது. அது வந்து அழுகுனி ஆட்டம், அதனால உபயோகம் கிடையாது. புரியுதாங்க? அப்படியே சரி, இன்னைக்கு இது போதும், 21 நிமிஷம் ஆச்சு. மாமலா என் கெப்பாசிட்டியே 15 நிமிஷம் தான். சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு ஒரு கேள்வி மட்டும். இப்போ பிறக்கும் போது நம்ம தலையெழுத்து நம்ம எழுதிட்டு பிறக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க, அது எல்லாம் ஓகே இல்லையா சொன்னாங்க அப்படின்னா தலையெழுத்து சொல்லிருக்கு. அட போமா நீ வேற, அதெல்லாம் ஐயரும் சொல்றது எழுதிட்டான் எழுதுறத மாத்த மாட்டான். கடவுள் எல்லாம் எழுதுறது இல்ல, மனுஷனே ஒரு ஒரு ஆன்மா ஒரு ஆத்மா வந்து பிறக்கணும்னா சில கோடி வருஷங்கள் என்னோட கர்மங்கள் தீர்த்துட்டு நான் முடிச்சிட்டு போயிடணும், மறுபடியும் பிறவி வேணாம்னு நினைக்கிறேன். ஆனா மனுஷ பிறவியா பிறந்துட்டு பிறகு மறுபடியும் ரெகுலர் லைஃப், மறுபடியும் தப்பு பண்றது இதெல்லாம், இது வந்து இந்த உடலுக்குள்ள வந்ததுனால அந்த எண்ணங்கள் உருவாகுதா, இல்ல இருக்கிற அந்த வைப்ரேஷன்ஸ்னால தானே செய்ய ஆரம்பிச்சதுன்னா? இங்க மெயின் பாயிண்ட் என்ன தெரியுமா, பிராக்டிக்கல் வேர்ல்டு விட்டு, பிராக்டிக்கல் வேர்ல்ட்ல வந்து ஒரு ஒரு பொருளுக்கும் ஒரு வெயிட் இருக்கு, இது 50 கிலோ, இது 100 கிலோ, இது 100,000 கிலோ. ஆன்மீகத்துல வந்து எப்படின்னா எதுக்குமே வெயிட் கிடையாது, ஊதிட்டு போயினேங்களாம். இதே அது ஒரு தூசு, அதை வந்து நீ மலை அப்படின்னு தூக்கினா அது உன்னை நசுக்கி சாப்பிட்டுக்கும். புரியுதா? இப்போ நீ சொல்றதெல்லாம் வந்து என்னன்னா கர்மா வாசனா பூர்வ ஜென்ம வினை என்ன இந்த கேட்டகரியில வருது. இது வந்து இந்த உயிர் வந்து ஆத்ம வடிவத்தில் இருக்கும்போது முக்திக்காக பிளான் பண்ணி வருது. நீங்க வந்த உடனே ஏன் இது மாதிரி பொறிக்குள்ள போயிட்டு இதான் உங்க கேள்வி கரெக்டா? இப்ப வந்து என்னடா மேட்டர்னா ஒரு கேள்வின்றது இருக்கணும் மைண்ட்ல, ஒரு கேள்வி என்ன வேணா செய்துன்னு போ, என்ன வேணா செய்துன்னு போ, உனக்குள்ள ஒரு கேள்வி இருக்கணும், ஒய்யால ஏன்டா இதை செய்துன்னு, இது இந்த சலிப்புன்றது வரணும். இந்த சலிப்பு யாருக்கடா வரும்னா, யார் வந்து முழு மூச்சா அதுல இறங்குறானோ அவனுக்குதான் சரி போறோம். புரியுதா அவனுக்கு? அதாவது டெய்லி 4 ஃபுல் அடிக்கிறான் பத்தியா, அவன் திருத்தத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இதே வாரத்துக்கு நான் ஒரே ஒரு கோட்டை சாப்பிடுவான்றான் பத்தியா, அவன் சாவர வரைக்கும் குச்சிலே அடிக்கிட்டான். புரியுதா அவனுக்கு? நீ வந்து முழுக்க முழுக்க அதுல போய் ஈடுபடணும், ஈடுபட்டா சரி போறோம். இல்ல நீ வந்து அறிவாளியா இருக்கணும், நீ வந்து அறிவாளியா இருக்கணும், அறிவாளியா இருந்தா யோசிப்பேன். ஆமா, நீ அறிவாளின்னு யாரெல்லாம் நினைச்சுக்கிறியோ அவ்வளவு முட்டாள்தான். ஏன் அறிவுன்றது ரெண்டு ரகம் இருக்குதுப்பா, ஓகேவா, பாடி மைண்டு நாலெட்ஜ் இது வேற, இதெல்லாம் வேற, இதுல எல்லாம் ஒருத்த அறிவாளியா இருக்கணும். அதை தாண்டி போயிட்டா அவன் குழந்தை,
குழந்தைகிட்ட இப்படி பஞ்சு மிட்டாய் கொடுத்துட்டு மைனர் சின்ன அசுல போடுறாங்க. அந்த மாதிரி இப்போ எத்தனை சாமியார் பின்னால எவ்வளவு பேர் விஞ்ஞானிகோ டாக்டருக்கோ இன்ஜினியருங்க எல்லாம் போறான், புரியுதா அவனுங்க? அந்த மாதிரி அவன் வந்து அவனுடைய ஃபீல்டுல அறிவாளி அத்தான்னாக்கா அவன் யாருமே தெரியாது, புரியுதா அவனுங்க? வால்மீகி வந்து ஒண்ணுமே தெரியாது. ஆமா, அவர் வெறும் ஒரு ஒரு ரெண்டு எழுத்துனால ராமாயணத்தை எழுதாரு. ஆமா ஆமா, அப்ப அவர் அப்ப முட்டாளதான் இருந்தாரு. அப்படி கிடையாது, நான் என்ன சொன்ன உங்களுக்கு, ஆன்மீகத்தில் நீ வந்து லௌகீகத்துல அதாவது உலக வாழ்க்கையில லாஜிக் பார்த்து 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 வாழ்ந்து 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 சலிச்சு போய் வெறுத்து போய், அதாவது வந்து லாஜிக் அப்படின்றது வந்து உன் பிரெயினை வந்து தூங்க விடாது, தூக்கத்துல கூட தூங்க விடாது, சலிச்சு போயிருந்தது. அப்போ வந்து என்னடா ஆகுறான்னா அந்த குழந்தை தன்மைக்கு ஆசைப்படுது மனசு. ஞானி என்ன, மறுபடி குழந்தையா மாறதான் ஞானி. சின்ன பிள்ளைத்தனமா இருக்கிறது இல்ல, சின்ன பிள்ளை கவிதைகள் சொல்றோம்னா சின்ன பிள்ளைத்தனமா இருக்கிறது இல்ல, அவன் வந்து குழந்தையாவே ஆயிடுறான், அதான் ஞானம், புரியுதா? அந்த மாதிரி இங்க வந்து ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்ம கிறிஸ்தவத்துல வந்து பாவ மன்னிப்புன்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். பாதிரியார் வந்து டோர் மூடினு உட்காந்து இருப்பாரு, இவங்க போயிட்டு இது மாதிரி இது மாதிரிலாம் நான் பண்ணிட்டேன், உடனே அவர் வந்து பிதாவை வந்து உங்களுடைய பாவங்களெல்லாம் மன்னிச்சிட்டாரு. அதே மாதிரி இந்த ஹிந்து இதத்துல இருக்கும், அங்கே போய் ராமேஸ்வரம் போய் அங்கே ஐயருக்கு குட்டு கொடுத்துட்டு வந்துச்சுனா எல்லாம் போயிடும். இது வந்து என்னடான்னா உனக்குள்ள இறங்கணும், உனக்குள்ள இறங்கணும், உன் மனசு ஏத்துக்கணும், பா ராமேஸ்வரம் போயிட்டு வந்துட்டேன், பா மொத்த இது போயிட்டுப்பா, இன்னைக்கு இருந்து நான் ஃப்ரெஷ் பா அப்படின்னு நம்பணும். ஃபெய்த் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் தி லைஃப். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோ, வேஸ்ட்டு. வா தேனா சீனிவாசன் ஒரு படம் இருக்குது, அந்த படத்தில் வந்து என்னடன்னா இவன் பயங்கரமாக கஷ்டத்தில் இருப்பான், புரியுதா அவனுக்கு? பெருமாள் வீட்டில் துட்டு இருக்கும், வீட்டில் போட்டு வைக்கிற துட்டில், அதை எடுத்து வெகு ரோலிங் பண்ணிடுவான், பயங்கரமாக பிக்கப் ஆகிடும், பெரியால் ஆகிடும். கிருஷ்ணர் வந்து பாக்கி வசூல் பண்ணுறதுக்கு வந்துனே இருப்பார் வெங்கடேஸ்வரன். இவன் அதுக்குள்ளே இவன் பெரிய சவுண்ட் ஆகிட்டு சுகர் வந்துட்டு பைல்ஸ் வந்துட்டு ரொம்ப நாரி போயிருப்பான், நக்கல் நக்கலாக பேசுவான் கடவுள்கிட்ட, வட்டி கடைகள்லாம் இது வச்சிட்டியா அது வச்சிட்டியா இது வச்சிட்டியான்ற மாதிரி டக்குன்னு என்னடா அவர் என்ன கிளைமேக்ஸில் அவர் வரவே மாட்டார். இவன் போய் அலைவான், ஓ நான் வரமாட்டேங்கிற அப்படி இப்படின்ட்டு. அப்போ அவர் சொல்லுவார், இது மாதிரி உன் ஹோட்டலில் வேலை செய்கிற உங்க பிள்ளைக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டினேன் இல்லையா, அது ஏன் கணக்கு தான் சேர்ந்து போச்சு, அதுக்கு தான் நான் வரலப்படாது. இது எதுக்குடா சொல்றேன்னா, உன்னுடைய நம்பிக்கை உன்னுடைய மனசுதான் எல்லாமே. ஆனா இந்த மனசுன்றது வந்து ரொம்ப நயவஞ்சகமானது, புரியுதா? இப்ப வந்து இந்த மனசு வந்து என்னடா பண்ணுன்னா, இப்ப நான் எல்லாரும் சும்மா காமெடிக்கு சொல்லுவேன், எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஜோசியம் ஒண்ணு இருக்குது, அவன் கஞ்ச பிசினாலே ஆகட்டும், பத்து வட்டி வாங்கணும்னாகட்டும், அப்பா அம்மா ஓல்டேஜ் ஹோம்ல விட்டோம்னாகட்டும், எப்படினா கட்டும், யாருக்கு வேணா இந்த ஜோசியத்தை சொல்லு கரெக்டாக செட் ஆச்சுன்னுவான். என்னடா சார் நீங்கள் ரொம்ப நல்லவர் சார், ஆனால் இந்த உலகம் உங்களை பிடிச்சிக்கல சார், இதை சொல்லு கரெக்டாக சொன்னீங்க சார். ஏன்னா அந்த மனசு வந்து அவனை ஏமாத்து, அதான் பிரச்சனை. இது வந்து குழந்தை மனசு என்ன, குழந்தைக்கு வந்து பொய் பித்தளை ஆட்டம் இதெல்லாம் ஒன்றும் தெரியாது, பா சாமி ஏதோ படைச்சிருப்பாங்க அதை கை வைக்கும், கை வைக்கணும் அம்மா என்ன சொல்லுது, ஏய் ஜெயிஜிக்கு வச்சுக்கிறா அது அப்புறம் தான் சாப்பிடணும், ஜெயிஜி சாப்பிட்டுட்டா நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்கணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு குழந்தையினுடைய நிலைக்கு நீ வரணும், வந்தினாக்கா அப்போ எல்லாம் கிளியரிக்கும். அது வராத வரைக்கும் இப்படிதான் நம்மளை நம்மளே ஏமாத்திக்கிறேன். நம்ம கண்ணதாசன் பாட்டுக்கு, பொயிலே பிறந்து பொயிலே வளர்ந்து புலவர் பெருமானு, அது கோயில போந்து கோயில வாழ்ந்து கோயிலே போடுறாங்க, அதுதான் அம்மனுக்கு வந்து சத்திய ரூபினி அப்படின்னு பேரு. நீ வந்து சத்தியத்தை ஃபாலோ பண்ணினா அங்க ஆத்தா வந்துடும்,
தர்ம ரூபினி, தர்மத்தை ஃபாலோ பண்ண ஆத்தா வந்துடுறான். சரி முடிச்சுக்கோ. நன்றி, வணக்கம்.